டேபிளை விட்டு கீழே இறங்க. இறங்கிட்டா போச்சு, அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? இன்னைக்குதான் வந்திருக்கீங்க போல இருக்கு. என்னோட சட்டத்துக்கு முன்னாடி உங்களோட சட்டம் இத்தனூண்டுதான் இருக்கு. இந்த சினிமா டயலாக் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்ன கம்பி என்னும் போது உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கும். நீ சட்டத்தை மீறினதுக்காகவும் போலீஸோட 38 நிமிஷத்தை முழுசா வேஸ்ட் பண்ணதுக்காகவும் அரெஸ்ட் பண்ற. இவன் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் டைம் வேஸ்ட் பண்ணனா? இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனை திறந்து வச்சதே நான் தான் மேடம். ஆட என்ன, யாரும் என்ன பாராட்ட மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, இங்க பாரு போலீஸ் அம்மா, போலீஸ் ஸ்டேஷனை பூட்டினது நான் இல்லை, உங்க போலீஸ்காரங்க தான் பூட்டினாங்க. திறந்ததும் அவங்களே தான். நான் சாவியை எடுத்து வச்சு போலீஸ் ஸ்டேஷனை காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. உங்களால எனக்கு எதிராக குற்றப்பத்திரிக்கை எழுத முடியாது. எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க என்னை எதுவும் செய்ய முடியாது. மேடம், நான் ஒன்னு சொல்லட்டா? சட்டத்துக்கிட்ட அரசாங்க சாதனங்கள் நிறைய இருக்கு, ஆனா இந்த கையில விளங்க மாட்டுற தைரியம் இந்த உலகத்துல ஒருத்தனுக்கும் இல்ல. அட என்னப்பா, மேடத்துக்கு எடுத்து சொல்லுங்க, அது எந்த படத்தோட டயலாக்? சோமேஸ்வரனா, சோமேஸ்வரனா. அட என்னப்பா பிரச்சனை? மேடம், நாங்க சொன்னோம்ல, முதல் நாளே ஆரம்பிக்காதீங்க. உங்களால யாரையும் எதுவும் செய்ய முடியாது. இது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். தயவு செஞ்சு சோமேஸ்வர் அண்ணா கிட்ட சொல்லிடுங்க, போன முறை மாதிரி இந்த தங்க வலையெல்லாம் தராம வீட்டுக்கு உபயோக சாமான ஏதாவது தர சொல்லுங்க. ஆபீசர் வந்தா என்ன போனா என்ன, நமக்கு சோமேஸ்வர் அண்ணா தயவு கிடைச்சா சரி. உன்னோட வலையல் ரொம்ப அழகா இருக்கு, அது தங்கமா? ஆமா மேடம், இப்ப தீபாவளிக்கு சோமேஸ்வர் அண்ணன் தான் இதை கொடுத்தாரு. கொஞ்சம் வழியில காட்டுறியா? ஆ, இந்தாங்க மேடம், ஸ்வீட் சாப்பிடுங்க. நான் ஒரு புது பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்வீட் கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. இந்தாங்க. இவன் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன மேடம், நீங்க இவ்வளவு பிடிவாதக்காரியா இருக்கீங்க? நான் பாட்டுக்கு உங்களுக்கு ஸ்வீட்டை கொடுக்க வந்தா வாங்குறதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க? ஆடா, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லப்பா. மேடம், இவரை அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா நமக்கு ஆதாரம் வேணுமே. மேடம், நான் இந்த ஊரோட பொறுப்பான குடிமகன், ஆதாரமே இல்லாம உங்களால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ குற்றம் பண்ணிருக்க, போலீஸுக்கு பரிசுங்கிற பேர்ல இந்த வலையில எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கேன்.